சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சைடில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வெல்கம் டு சென்னைஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் பார்த்தீங்கன்னா பீனட் பர்ஃபி. ஸோ அந்த டிஷ் எப்படி செய்ய போகிறதுன்றத பார்க்கலாம் வாங்க. ஒரு சூடான பேனில் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு கால் கிலோ வெல்லமை ஆட் பண்ணிடுங்க. வெல்லம் நல்லா உருகணும். இப்ப பாத்தீங்கன்னா வெல்லம் ஃபுல்லா வந்து உருகிடுச்சு. இத பாக்கும்போதே தெரியும் பாருங்க, நல்லா உருகிடுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா வெல்லம் நல்லா உருகிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல வந்து ஏலக்காய் பொடி நல்லா தூள் பண்ணி வச்சிருக்கோம், அதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. சாப்பிடும் போது அந்த ஏலக்காய் பொடி இருக்கக்கூடாதுன்றதுனால இப்பவே நான் போட்டுடுறேன் ஒரு ஸ்மெல்காக. இதை நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம். எதுக்காகன்னா மண்ணெல்லாம் இருக்கும், ஸோ அதனால வெள்ளை உருகின உடனே நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரமும் ஒரு வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த காய்ச்சின வெள்ளத்தை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது ஃபில்டர் பண்ணி எடுக்கும் போது அதில் இருக்க வெள்ளத்தோட இருக்க மண், ஏலக்காயோட தோல் எல்லாமே வந்து ஃபில்டராகி வந்துடும். இப்போ வெல்லம் வந்து ஒரு பதத்துக்கு வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தண்ணியாகவே இருக்கணும். ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா வேர்க்கடலை ஆட் பண்ணும் போது கலரவே முடியாது, ரொம்ப இறுகிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கால் கிலோ வேர்க்கடலையை ஆட் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சு நல்லா கலரிக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை நான் போட்டதுக்கு அப்புறமும் கொஞ்சம் தண்ணியாகவே இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம சிம்லே வச்சு கலர் விட்டுக்கிட்டே இருந்தால் கொஞ்சம் திக்காயிடும். ஆனால் ஓவர் திக்காயிட்ட பிறகு நம்ம வேர்க்கடலை போட்டோம்னா அதுக்கு ப்ராப்ளமாக தான் இருக்கும், இருக்கவே முடியாது. வெல்லமும் வேர்க்கடலையும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு பிளேட்டில் எடுத்து ஊற்றிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஆற வச்சுட்டு கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக கட் பண்ண முடியும் உங்களால். இப்போ இதை ஒரு அகலமான பிளேட்டில் மாற்றிடலாம். பாத்திரத்தில் மாற்றதுக்கு முன்னாடி ஒரு பிளேட்டில் கொஞ்சம் நெய் எடுத்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். எதுனா ஒட்டாமல் வரும். ஒரு 10 நிமிஷம் வந்து ஆற விட்டுட்டு கட் பண்ணிடலாம். பர்ஃபியை ஆற வச்சு கட் பண்ணியாச்சு. சிம்பிளான டிஷ் தான். வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சென்னைஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.